தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்களை பத்தி சொல்லணும்னா, 3 வயசுல குட்டி குழந்தையிலே சுட்டித்தனமா பேசினவர், 167 படங்கள்ல கிட்டத்தட்ட 7 மொழிகள்ல நடிச்சிருக்கிறாரு. மாஸ்டர் மகேந்திரன் அவங்க கிட்டதான் பேச போறோம். இப்ப ஹீரோ மகேந்திரன்னா சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஹாய் மகி, ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. கவிதா அக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க இன்டர்வியூ பண்றீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க. I'm so happy and ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க ஃபேமிலி, இந்த சினிமாவோட ஆசை எப்படி அந்த 3 வயசுல நடிக்க வருதுங்கிறது கமல் சார் அடுத்து சின்ன வயசுல வந்த ஒரு பர்சன் நீங்களா தான் இருக்கும்னு சொல்ல முடியும். சோ சொல்லுங்களேன், எப்படி அந்த வயசுல டயலாக் கத்துக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த டயலாக் எல்லாம் அப்பா சொல்லி கொடுத்து நான் நிறைய பாத்திருக்கேன். ஆரம்ப காலத்து மகேந்திரன் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஒரு பையன், அவ்வளவு சீக்கிரம் எதுக்குமே அழமாட்டேன். அதுதான் வந்து ஒரு டெய்ல் ஆர்டிஸ்டா நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கான ஒரு பெரிய காரணமா இருக்கும். ஏன்னா வந்து ஷூட்டிங் ஸ்போர்ட்ல நிறைய பேர் இருப்பாங்களுக்கா, பயப்படக்கூடாது. அது ஒரு மெயின் குவாலிட்டியா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து பார்ன் ஹைதராபாத், பட் ஆனா பிறந்தது மட்டும்தான் அங்க. பிறந்த உடனே அப்பா இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க சின்ன வயசுல. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் பேச ஆரம்பிச்ச லாங்குவேஜ் தமிழ். ஸோ அதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் நாட்டாம பண்ணும்போது ரவிக்குமார் சார் சொன்னதுதான் எல்லாமே. அப்ப வந்து ரவிக்குமார் அங்கிள் என்ன பண்ணாரு, அவரு டக்குன்னு பேடு வாங்கிட்டு கோ டைரக்டர் கிட்ட சொன்னாரு, வெயிட் பண்ணுங்க நான் சொல்லித்தரேன் மகேந்திரன் சொல்லிட்டு அவர் பேடு வாங்கி முட்டி போட்டு, தாத்தா நான் பார்த்தேன்னு சொல்லும்போது இப்படி கை காட்டணும், இந்த மாமான்னு சொல்லும் போது நீங்க கை காட்டணும், இந்த அக்கா சொல்லும் போது கை காட்டணும், எல்லாமே அவரு எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி காமிச்சாரு. அவரு பண்ணி காமிச்ச உடனே ஐ வாஸ் வெரி சீரியஸ், நான் ரொம்ப சீரியஸா அவரை பாத்துக்கிட்டு இருந்தேன். அதை அப்படியே நான் அப்சர்வ் பண்ணி பண்ணதுதான் நாட்டாம ஃபர்ஸ்ட் சீனு. ஸோ அங்கதான் வந்துட்டு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த எல்லாமே எனக்கு இன்னைக்கு இந்த லைஃப்க்கு நான் வந்து வந்திருக்கேன்னா வந்துட்டு அதுக்கு எங்க மிகப்பெரிய காரணம் வந்து ரவிக்குமார் சார் தான். ஸோ அவர் சொல்லி கொடுத்த சினிமா தான் எனக்குன்னு இருந்ததுன்னு அப்படி சொல்ல முடியாதுக்கா. எல்லாருக்குள்ளயும் ஒரு டேலண்ட் இருக்கும்ல, யாருன்னா ஒருத்தங்க வந்து ஒரு டீச்சரா வந்து வெளியெடுக்கணும்ல, அது ரவிக்குமார் சார் எனக்கு சொன்னார். நீங்க ஸ்கிரீன்ல பேசின ஃபர்ஸ்ட் டயலாக் ஞாபகம் இருக்கா மகி, என்ன பேசுனீங்க? நாட்டம டயலாக் தான் ஃபர்ஸ்ட் டயலாக். அந்த டயலாக் கூட, அந்த டயலாக் கூட நிறைய இடத்துல வந்து எனக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டயலாக், தாத்தா நான் பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை வண்டியில தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்க போன பாக்குறதுக்கு நான் பின்னாடியே போனேன், அங்க யாருமே இல்ல, ஒரு வீட்டுல பூட்டி இருந்தாங்க, அக்கா கிழிஞ்ச துணியோட அழுதுட்டே வந்துச்சு, ஏன் காலூறன்னு கேட்டேன், அப்ப இந்த மாமா இந்த அக்காவோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டயலாக். நடந்த ஆவது கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது அந்த சின்ன வயசுல டயலாக் மெமரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வசனத்தையும் மறக்காம சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் அது. அப்ப வந்து குழந்தை மலையாள மொழியில பேசக்கூடிய ஒரு குழந்தையா இருந்த நீங்க எப்படி டயலாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சீங்க? இதுதான் லைஃப்னு எனக்கு வந்து குழந்தையிலே நான் பாத்துட்டேன். எனக்கு இந்த ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. சில பசங்களுக்கு வந்து சில ஃபீல்ட் எல்லாம் பிடிக்காது, ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ என்ன, நான் வந்து நல்லா பண்ணவொன்னே எல்லாரும் பயங்கரமா கை தட்டுவாங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சி அந்த கைத்தட்டுல அந்த பாராட்டுலாம் ரொம்ப பிடிச்சி போக 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 நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஷூட்டிங்னா நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன். எனக்கு வந்து ஷூட்டிங் ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா நான் விளையாடுவேன், ஆனால் ஷார்ட் அப்போ மட்டும் ரொம்ப சின்சியரா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு பழக்கமான ஒரு விஷயம். ஏன்னா பிடிச்ச ஃபீல்டுன்றதுனால. ஸோ அதுதான் பெரிய ரீசன் நான் வந்து ஏன் டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, நான் அந்த சீனுக்குள்ள போயிடுவேன். போயிட்டு நான் ரொம்ப அது ஷூட்டிங் சொன்னாலே அது வந்துரும் காது என்னன்னு தெரியல. ஸ்கூலிங் எல்லாம் என்ன படிச்சீங்க, யாரு கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வருவாங்க, ஸ்கூல் படிப்பும் ஷூட்டிங்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க சொல்லுங்க. நான் வந்து ஸ்கூல் போனேன்னு மட்டும்தான் இப்ப பேரு, நான் சரியாவே அட்டனே பண்ணது கிடையாது. எல்லா எக்ஸாம்லயுமே நான் ஃபெயில் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் பாஸ் ஆனேன் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம்ல தான் பாஸ் ஆனேன். ஏன்னா வந்து அது வரைக்குமே வந்துட்டு வார்னிங் ப்ரமோஷன் யா அது சீரியஸா படிச்சேன். எனக்கு சுத்தமா படிப்பு மேல பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா சின்ன வயசுல இங்கிலீஷ்னா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் இருக்கணுன்றதுக்காக அதுல மட்டும் நான் எப்படியாவது நான் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு அப்புறம் பாஸ் ஆயிடுவேன். அண்ட் அந்த பப்ளிக் எக்ஸாம்ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாமே நான் பாஸ் பண்ணேன். அது வரைக்கும் ரொம்ப பேட் ஸ்டூடெண்ட் தான். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் எனக்கு சினிமா தான்க்கா, எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு நான் ஸ்கூல் போனாலுமே இல்ல, எல்லாருமே என்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து என்ன படம் போனேன், என்ன நடிச்ச, அங்கேயும் போய் சினிமா பார்த்து தான் கேட்பாங்களா. எனக்கு ஸ்டடி சுத்தமா எனக்கு மைண்ட்லயே இருக்காது. ஸோ அதனால நான் பெருசு ஸ்கூலிங் மட்டும்தான் நான் பண்ணேன். அண்ட் லேட்டராக வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் நம்ம வாங்கின மார்க்குக்கு அதெல்லாம் யாரும் தரமாட்டாங்க, அதனால நானே கேமரா எடுத்துட்டேன். டென்த்துக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது படிச்சிங்களா? ஆக்சுவலி ஏதாவது ஜாப் போற மாதிரி அப்பா எதுவும் ப்ரெஷர் கொடுத்தாங்களா, இல்ல வந்து சினிமாவே உன்னோட கேரியரா எடுத்துக்கோ அதான் பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்களா? ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிச்சீங்க?
அக்கா வந்து வெறும் நான் வந்து 12th வரைக்கும் தான் அக்கா நான் படித்தேன். நான் அதுக்கு மேலே வந்து எனக்கு காலேஜ் நான் போகலை. அண்ட் ஜாப்ன்றது என் மைண்டில் சுத்தமாக இல்லைக்கா. நான் வந்து நான் சொல்கிறேனே, எனக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த செகண்ட் வரைக்குமே வந்து எனக்கு சினிமா தான் எல்லாமே. நான் வந்து கடைசி வரைக்கும் நான் இருந்தால் என்னோட சினிமாவில் தான் இருக்கணும்னு நினைப்பேனே தவிர இங்கேருந்து நான் டிவியேட் ஆகி நான் எங்கேயும் போகிற ஐடியா சுத்தமாக கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து இது எங்கள் அப்பாவோட கனவுக்கா, இந்த நடிப்புன்றது வந்து எங்கள் அப்பாவோட கனவு. நான் அவர்கிட்ட இருந்து அவர் இத்தனை வருஷமா என்னை வளர்த்த இவ்வளோ வருஷமா எங்கள் அப்பா கிட்ட நான் அந்த கனவை நான் பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றுறது தானே ஒரு பிள்ளையோட அதுதானே அவனுடைய ஜாப். ஸோ அதனால வந்து எங்கள் அப்பாவுக்கு அதான் கனவு, எனக்கும் அதான் கனவு, என் ஃபேமிலிக்கே அதுதான் கனவு. ஸோ சினிமா தான் கடைசி. ஸோ இந்த ஃபேமிலி ஸ்ட்ரகிள் உங்களுக்கு தெரிஞ்ச எப்படி இருந்தது என்ன அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இருந்ததுக்கா என்னோட கிராஸ் வந்துட்டு லைஃப்ல என்றைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் ஒரு நிம்மதி வேணும்னா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரும்போது எனக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து எங்க அப்பா என்னை தூக்கிட்டு வரும்போது நான் வந்து 9 மாசம் குழந்தை. நான் எனக்கு அண்ணன் என் கூட இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, எனக்கு அம்மா இல்லை எனக்கு. ஸோ எங்க அப்பா வந்துட்டு என்னை தூக்கிட்டு எவ்வளவோ கடைங்களுக்கு ஏறி இறங்கியிருக்காரு, நிறைய சைக்கிள் கடையில வேலை பார்த்துருக்காரு, நிறைய வாட்டி வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து குளிச்சிருக்கோம். அண்ட் வந்துட்டு மவுண்ட் ரோட்ல வந்து அன்னைக்கு வந்து கலைஞர் தாத்தாவோட ஆஃபீஸ் இருந்துச்சு, டிஎம்கே ஆஃபீஸர். அங்க வந்துட்டு எவ்வளவோ நாள் படுத்திருக்காங்க, அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்படி வளர்ந்த ஒரு மகேந்திரன் ஒரு டப்புன்னு ஒரு ஒரு பீக்ல வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா வந்துட்டு வேற லெவல்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து எனக்கே தெரியாம நான் வந்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் அது வந்து டைரக்டர்ஸ் அந்த சினிமா அந்த ஆடியன்ஸ் கொடுத்த ஒரு இடம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பீரியட்ல போய் நின்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது எனக்கு ஆஃபர்ஸே கிடையாது. எனக்கு ஏன்னா வந்து அது சைல்ட் ஆர்டிஸ்டும் கிடையாது, ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட்டும் கிடையாது, ஒரு டீனேஜ்ல இருந்தேன். டீனேஜ்ல என்ன எந்த வாய்ப்புமே கிடையாது, நம்மளை பயங்கரமா பார்த்தவங்களை வந்து ஒண்ணுமே பார்க்கல. அப்போ வந்து பயங்கர டவுனுக்கு போயிட்டேன், எதுவுமே இல்லாம நான் டவுனுக்கு போனேன். நிறைய டிவி ஷோஸ் கூட நான் வந்து அட்டன் பண்ணேன். நான் என்னுடைய இன்னும் என்னால ரன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பெயின் வரும்போது அங்கிருந்து திருப்பியும் உடச்சுக்கிட்டு ஒரு ஒரு விழான்ற ஒரு படம் ஒன்று வருது. அங்கிருந்து திருப்பியும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சன் டிவியில் வந்து மஸ்தான மஸ்தான ஒரு ஷோவில் ஒரு 10 lakhs வின் பண்ணேன் டான்ஸ் ஆடி. அதில் ஒரு ஒரு 3.5 lakhs சீரியஸ்லாம் போக எனக்கு ஒரு பேமெண்ட் வந்தது. அது கொஞ்ச நாள் ஃபேமிலியை ரன் பண்ணிச்சு. அங்கேருந்து விழா வந்தது, விழாலேருந்து டேக் ஆஃப் ஆகி திருப்பி இங்கே. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேங்க, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஒரு குழந்தை வந்து அம்மா இல்லாம அப்பா கிட்ட வளர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து அரவணைச்சு அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறது அம்மாவுடைய அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பா ஒரு ஒரு குழந்தைக்கும் தேவை. நானே உங்க வீட்டுல பாத்திருக்கேன், உங்க அப்பா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவ்வளவு அழகா உங்களை பாத்துக்குவாரு, அவ்வளவு அழகா எடுத்து சொல்லுவாரு. நான் கண்ணு முன்னாடி நான் பாத்திருக்கேன் அந்த விஷயத்த. என்னைக்காச்சும் மகிக்கு வந்து அம்மாவை பாக்கணும்னு ஒரு ஆசையோ ஒரு ஏக்கமோ இருந்திருக்கா, இல்ல அந்த ஸ்தானத்துல அப்பாவை பாத்திருக்கீங்களா மகி? எனக்கு ஒரு அம்மா இல்லைன்ற ஒரு சொல்லி அளவு கூட எனக்கு வந்தது இல்லை. தட் பாஸ் வந்து எங்க அப்பா என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க அவரு. நான் தான் சொல்லுவேனே, எங்க அம்மா இருந்திருந்தா கூட எங்க அப்பா அளவுக்கு பாத்துருக்க முடியாதுக்கா. ஏன்னா அவர் ரெண்டு ரோல் பிளே பண்ணியிருக்காரு, ரெண்டு ரோல்ல எல்லா ரோலுமே. ஒரு அம்மாவா இருந்திருக்காரு, ஒரு அப்பாவா இருந்திருக்காரு, ஒரு நல்ல கார்டியனா இருந்திருக்காரு, டீச்சர். அது அவரு வேற லெவலுக்கு. அவரு எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு சினிமா நடிப்பு மட்டும்தான் நம்ம லைஃப், நம்ம பிள்ளைக்கும் அதுதான் லைஃப்னு சொல்லி 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 வளர்த்த ஒரு அப்பா அக்கா. அதே மாதிரி வந்து எனக்கு நிறைய அம்மா இருக்காங்க சார் என் லைஃப்ல. நான் நிறைய அம்மாவை பார்த்துருக்கேன். எனக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு யாருன்னா பார்த்தா எனக்கு அம்மானு கூப்பிடணும்னு ரொம்ப பிடிக்கும். அப்படி அப்படி நான் லிஸ்ட் பண்ணணும்னு என் லைஃப்ல வந்துட்டு எனக்கு ஒரு அம்மா கிடையாது, எனக்கு நிறைய அம்மா இருக்காங்க. எனக்கு எனக்கு அந்த ஃபீலிங் வந்ததே கிடையாது. நாட்டம்மை படத்துக்கு அப்புறம் தாய்ப்புலமை தாய்ப்புலமை கும்பகோணம் கோபால் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது, ஒரு பெரிய பிரேக் எனக்கு இந்த படம் தான் அப்படின்னு எந்த படத்தை சொல்றீங்க? கும்பகோணம் கோபால் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஆனது. நான் வந்து கண்டினியூஸா நான் ரவிக்குமார் சார் படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் கும்பகோணம் கோபால் வரும்போது எல்லா வேரியேஷன்ஸும் என்னால பண்ண முடிஞ்சதுக்கு அந்த படத்துல. அதுக்கு வந்து அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாண்டியராஜன் அங்கிள் தான். அவரு கொடுத்த இடம் தான் அது. ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் காமெடியும் பண்ணிருப்பேன், சென்டிமெண்ட்டும் பண்ணிருப்பேன், அண்ட் டைமிங் சென்ஸும் நான் வந்து பயங்கரமா பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லா விஷயத்தையும் நான் பண்ணியிருப்பேன். நான் வந்து ஒருத்தங்களை ஏமாத்திட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு சென்டிமெண்ட் டயலாக் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி பேசுவேன், டக்குன்னு அது வெளியே வருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு. ஸோ பாண்டியராஜன் சார் கூட நடிச்சு அந்த அந்த காம்பினேஷன் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா அவார்ட்ஸும் வின் பண்ணேன். சவுத் இந்தியா இந்த இந்தியா ஏஷியன் கண்ட்ரிஸ் லெவல் வரைக்கும் எல்லா அவார்ட்ஸும் என்னால வந்து வின் பண்ண முடிஞ்சது. தட் மெயின் ரீசன் வந்து பாண்டியராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம். 96ல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, 2006ல நெஞ்சிருக்கும் வரை, 2020ல மாஸ்டர், விஜயோட டிராவல் எப்படி இருந்தது சொல்லுங்களேன். நான் வந்து அவர் வந்து நான் மூணு ஜென்ரேஷன் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் 3 வயசுல நான் இருக்கும்போது நான் பார்த்த ஒரு விஜயன்னா வந்துட்டு ரொம்ப சின்ன பையன். அவர் வந்து அவர் டீனேஜ். அவர் இப்போ நான் எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி எப்படி அந்த மாதிரி.
சோ அப்போ ரொம்ப ரொம்ப ஜாலியா ரொம்ப செல்லமா ரொம்ப ஜாலியா இருந்தாரு. அப்பவே வந்து என் கூட ஒரு நிறைய மிங்கலா இருக்கேன், நான் நிறைய அவரோட நான் பழகிருக்கேன், நான் விளையாடி இருக்கேன் அவரோட நான் நிறைய. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மின்சாரகண்ணா, மின்சாரகண்ணால வந்து நிக்கிறேன். நிக்கும் போது ஏன்னா அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள இந்த அந்த பாண்டிங் வந்துட்டு மின்சாரகண்ணா போய் இப்படி இருக்க குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா பேசினாரு. அந்த படத்துல உங்களுக்கு தெரியும் எனக்கும் விஜய்னாக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்டர் மாஸ்டர் வந்துட்டு நிறைய சர்ப்ரைஸ்க்கா மாஸ்டர், ஏன்னா வந்துட்டு ரொம்ப வருஷம் ஒரு ஆசை இருக்கும் இல்லக்கா தமிழ் சினிமால நம்ம இருக்கும்போது இந்த ஹீரோஸ் கூட எல்லாம் நடிக்கணும், அவங்களோட எல்லாம் வந்துட்டு இருக்கணும், அவங்க படத்துல இருக்கணும் ஆசை இருக்கும் இல்லக்கா. அந்த ஆசை தான் இக்கா வந்து மாஸ்டர். ரொம்ப வருஷம் நான் வெயிட் பண்ண ஒரு கனவு தான். ஏன்னா வந்துட்டு ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், விஜய் அஜித் விக்ரம் சார் நிறைய ஆசைங்க இருக்குங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்ல வந்துட்டு சின்ன வயசுல நடிச்சேன். இதுக்கப்புறம் விஜய் அண்ணா படத்துல ஏதாவது ஒரு சமயம் அதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அது மாஸ்டர் அடல்ட் பீரியட் வர வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அதாவது ஹீரோவா ஒரு அறிமுகமாகும் போது நல்ல கதை கிடைக்கணும், ப்ரொடக்ஷன் கிடைக்கணும், நல்ல டீம் அமையணும், அதுக்கிடையில உள்ள ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஸ்ட்ரகிள். எப்ப நமக்கு ஒரு படம் கிடைக்கும்ன்றது தெரியாத ஒரு காலகட்டம். உங்களுக்கு ஒரு அழகான படம் விழான்னு அமைஞ்சது, சோ அதை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? அதுல தப்பாட்ட கலைஞன் வேற நீங்க, சோ சொல்லுங்களேன் அதுக்கு எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? அதுல ஹீரோவா இப்ப மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ மகேந்திரன் அப்படின்னு ப்ரமோட் ஆகும் போது எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு சொல்லுங்க. டக்குன்னு ஒரு ஒரு 10-15 நிமிஷம் எடுத்து ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலாமா வேணாமா, சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு முடிவு தான் விழா. அது வந்து உதிரின்ற ஒரு நாளை கொண்ட சீசனுக்கு வந்து பண்ண ஒரு ஷார்ட் பிலிம் விழாவா மாறும்போது. அதை விட நீங்க பெஸ்ட் உங்களுக்கு லைஃப்ல எதுவுமே இல்லக்கா. இந்த பெஸ்ட் பேனர் தேனண்டால் பிலிம் ராம்நாயகன் சார் அசூர் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சது, த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வாசன் சார் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கதை ரொம்ப ரேரா தான் இருக்கும், எனக்கே இந்த மாதிரி ஒரு கதை தோணவே இல்லை அப்படின்னு ஒரு மைக்ல வந்து ரொம்ப ஓப்பனா கே பாலச்சந்திர சார் பேசினார். ஸோ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டும் அந்த படத்துக்கு இருந்துச்சு. ஒரு லவ்னா எந்த இடத்துல முளைக்குது அப்படின்ட்டு. ஸோ கமல் சாரும் பாராட்டின ஒரு கதை. ஸோ பெஸ்ட் டைரக்டர், ஸோ ஜேவி மீடியா ட்ரீம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா சார் எல்லாமே த பெஸ்ட்கா. எனக்கு அந்த படத்துல எனக்கு ஒன்னே ஒண்ணு என்ன இருந்துச்சுன்னா மகேந்திரன் இதுக்கு மேல நோ மோர் சைல்ட் ஆர்டிஸ்ட். அண்ட் அந்த தப்படிக்கிறன்றது ஒரு கலையை வேற கத்துக்கணும். இந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன பண்ணுவோம் தெரியாத ஒரு நியாயத்தை செஞ்சே ஆகணும்ட்டு ஷெரீஃப்ன்ற ஒரு தப்பாட்ட கலைஞர் அவரு, அவரு கூட தான் வந்துட்டு நான் டிராவல் பண்ணேன். அவர் கூட அவரு டீ குடிக்கிறது, அவர் பேசுறது, அவர் தப்படிக்கும் போது அந்த ஃபிங்கர்ஸை கரெக்ட் பண்றது, அவர் கூடயே இருந்து 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 அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்காகவே நான் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கு அடுத்து தப்பா அடிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பாரதி பாலகுமாரன் டைரக்டர், ஸோ அவருடைய ரொம்ப சென்சிபிளான ஒரு டைரக்டர். அவருக்கு அந்த அந்த சுந்தரன்ற அந்த கேரக்டர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச லவ் பண்ணியிருந்த கேரக்டர். ஸோ ஐ கேன் சீ தட் லவ். அவர்கிட்ட நான் அதை பார்த்தேன். ஸோ அதை நான் ரொம்ப லவ் பண்ணேன். இனி வரக்கூடிய எல்லா படங்களும் நல்ல நல்ல படங்களும் அமைஞ்சு மகிக்கு வந்து ஒரு பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் பிரேயர் பண்றோம், விஷ் பண்றோம். எப்படி குழந்தை நட்சத்திரமா நீங்க திரையில ஜெயிச்சிங்களோ ஜொலிச்சிங்களோ அதே மாதிரி மாஸ்டர் மகேந்திரன்ல இருந்து ஹீரோ மகேந்திரனை வந்து நல்ல நல்ல கதைகளா செலக்ட் பண்ணி சில நல்ல படங்கள், எந்த படம் உங்களுக்கு நல்லா வரும், இந்த கதை வந்து நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற படங்களா நல்ல கதையா தேர்வு செய்து மக்கள் மத்தியில எப்பவும் மகேந்திரன் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரேயர் பண்றோம். தினமலர் வியூவர் சார்பில் உங்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் அன்புகளும் மகி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூக்கா.